ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பொங்கல் வீடியோ அதோட முடிஞ்சிருச்சு. அப்புறமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நல்லா படம் பார்த்தோம், அவ்வளோதான். இன்றைக்கி பொங்கலுக்கு மறுநாள் வெளியில் போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம்? நாங்கள் போய் காமிக்கிறோம். போலாம் மஷினோ. சரி பாய் சொல்லுங்கள், நம்ம போகலாம். ஓகே, அங்கே போய் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய் சொல்லி சீஜா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். சென்னை புக் ஃபேருக்கு தான் வந்திருக்கோம். 43rd வருஷம் இங்கே புக் ஃபேர் நடக்குது. டூ வீலர் பார்க்கிங்க்கு 10 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ டூ வீலர் பார்க் பண்ணுறதுக்காக இடம் தேடிட்டு இருக்காங்க. இது எங்கே நடக்குதுன்னா, சென்னையில் நந்தனங்கிற பிளேஸில் YMCA கிரவுண்டில் நடக்குது. இது வந்து ஜான்வரி 9லேருந்து 21 வரைக்கும் இந்த புக் ஃபேர் நடக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் செய்வது முற்றிலும் இலவசம். இப்போ புக் ஃபேர் நடக்கிற இடத்துக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதோட ஓவரால் வியூ, பார்த்துக்கோங்க. இந்த புக் ஃபேர் நடக்கக்கூடிய டைமிங் என்னென்னா, வீக்கெண்ட்ஸில் வந்து மார்னிங் 11 to night 9 வரைக்கும் நடக்குது. ஒர்க்கிங் டேஸில் வந்து afternoon 3:00 to 9:00 வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ பொங்கல் ஹாலிடேஸ் நடந்துகிட்ருக்கிறதுனால மார்னிங் 11லேருந்து 9:00 வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்குது. இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. தண்ணி வந்து நம்ம ஏதாவது கடையில் காசு கொடுத்து தான் வாங்கணும். குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்தே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கான ஃபெசிலிட்டியும் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே 4 ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த புக் ஃபேருக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்குறதுக்காக. அதில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு எந்த கேட் வழியாகவும் நம்ம உள்ளே போகலாம். எந்த கேட் வழியாகவும் வெளியில் வரலாம். ஒரு டிக்கெட்டோட விலை வந்து 10 ரூபாய். குட்டீஸ்க்கு வந்து ஃப்ரீ. இப்போ நம்ம 2 டிக்கெட் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கு டிக்கெட் கிடையாது, ஸோ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனதும் ஏகப்பட்ட ஸ்டால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆத்தர் நேம் போட்டிருக்காங்க, இல்லைனா அவங்களோட பப்ளிகேஷன் நேம் போட்டிருக்காங்க, ஸ்டால் நம்பர் போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல. நாங்கள் ஸ்டால் நம்பர் 142 குட்டீஸ்க்கான புக்ஸ் இருந்துச்சு, அங்கே தான் 2 புக்ஸ் வாங்கினோம். இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் புக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புக்கோட விலை வந்து 50 ரூபாய். இது யாரோ யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேண்டாங்கிற புக்ஸை வந்து சேரிட்டிக்கு கொடுத்ததை இவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. கலர் கலராக, வெரைட்டி வெரைட்டியாக எல்லா புக்ஸும் யூனிக்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸ்டோரி புக்ஸ் இருந்துச்சு, சயின்ஸ் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட புக்ஸு, ஆர்ட்ஸ் புக்கு, கார்ட்டூன் கேரக்டர் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருந்தது. நம்ம குட்டீஸ்க்கு ரீடிங் ஹேபிட்டு கொண்டு வரணும்னா நம்ம இதே மாதிரி புக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவும் அவங்க மொபைல் பார்த்துட்ருக்கதை அவாய்ட் பண்ணணும்னா இதே மாதிரி புக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்பாடா, அவங்களும் தேடி தேடி எப்படியோ ஒரு வழியாக 2 புக்கு வாங்கிட்டாங்க. இந்த புக் ஃபேரில் இல்லாத புக்கே இல்லைன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதாக புக்ஸு, டெக்னாலஜி புக்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான புக்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான புக்ஸு, சயின்ஸ் ரிலேட்டடாக புக்ஸு, ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம எக்ஸாம்க்கு கோச்சிங் பண்ணுறதுக்கான புக்ஸ் எல்லாமே கூட இங்கே இருக்குது. புக்ஸ் லவ்வர்ஸ்க்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இதுதான். இங்கே வந்தால் நீங்கள் நிறைய புக்ஸ் அள்ளிட்டு போகலாம். இந்த திருக்குறள் புக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு கிட்ஸுக்கான ஷாப் தான். இங்கே கிட்ஸுக்கான பஷில்ஸ் வச்சு நிறைய ஷாப் நிறைய திங்ஸ் இருந்தது. எல்லாமே வுட்லேயே இருந்தது.
பயங்கர கூட்டம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு ஷாப்பில் புக்ஸை சூப்பராக அடுக்கி வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஏதோ டிவி சேனலுக்காக இங்கே மக்கள்கிட்ட பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வெளியே கிளம்ப போகிறோம். அவ்வளோ ஷாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் எல்லாத்தையும் போய் எங்களால் விசிட் பண்ணவே முடியல. குட்டீஸ்க்கும் எல்லா ஷாப்பையும் போய் பார்க்குற அளவுக்கு பொறுமே இல்லை. ஸோ நாங்கள் வெளியில் போயிடலான்னு சொல்லிட்டு வெளியில் போகிறோம். அந்த புக் ஃபேர்லே கீழடி அகழ்வாயு தொல்பொருள் கண்காட்சின்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறமா நம்ம வெளியே வந்தப்புறம் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. எல்லா எக்ஸிபிஷன்லையும் இருக்கிற பெரிய அப்பளம் அப்புறம் ஊறுக ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கேயும் இருந்தது. இங்கே அண்ணாமலை கேட்ரிங் காரைக்குடி செட்டிநாடு உணவகம்னு இருக்கலாம், இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.